வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஊர்ல ஒரு சிற்பி இருந்தார். சிற்பின்னா அவர் ரொம்ப திறமையுள்ளவர். அதாவது எங்கேயாவது ஒரு கல் கிடந்தா போதும், அதை அப்படியே எடுத்துட்டு வருவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இடத்துக்கு போய் பார்த்தா அழகா ஒரு சிற்பம் உட்காந்துருக்கும். இந்த கல்லாக கிடந்தது சிற்பமாக மாறியிருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார் அப்பேற்பட்ட சிற்பி. எப்படிங்க அவ்வளவு மோசமான ஒரு கல்லில் இருந்து இவ்வளவு அழகாக ஒரு சிற்பத்தை உங்களால் வடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த சிற்பம் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளே இருந்தது, இதை சுற்றி இருக்கிற வேண்டாத பகுதிகளையெல்லாம் உளியால் கொத்தி எடுத்துவிட்டேன், அவ்வளவு தான் என் வேலை, உடனே உள்ளே இருந்த இது வெளியில் வந்துட்டுது அப்படிம்பார். அந்த அளவுக்கு திறமைசாலி. ஒரு சின்ன பாறை இல்லைன்னா கருங்கல்ல பார்த்துட்டார்னா போகிறோம், விடமாட்டார். அந்த கல்லோட அமைப்பை கவனித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்காம்பார். அவர் கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுக்குள்ளே ஒரு துறவி உட்காந்துருக்காரும்பார். நமக்கெல்லாம் வெறும் கல்லாக தான் தெரியும். இந்த கல்லுக்குள்ளே ஒரு நடன மங்கை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிம்பார். உடனே அந்த கல்லை கொண்டுகிட்டு வருவார். அவர் சொன்னது மாதிரியே உள்ளே இருக்கிற அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டுகிட்டு வந்துடுவார், அதாவது வேண்டாத பகுதிகளையெல்லாம் கொத்தி எடுத்துருவார். அவர் மொழியில் சொல்ல போனால் இந்த சிற்பிக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு ஆசை, அதாவது உண்மை தூய்மை இதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துக்கிட்டு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல் கிடைக்கல. கல் கிடைச்சா அதை செஞ்சிருவார். ரொம்ப காலமாக அங்கங்கே தேடி அலைஞ்சார். இந்த புத்தர் சிலை வடிக்கிறதுக்கு பொருத்தமாக ஒரு கல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணில் படுற கல்லையெல்லாம் உத்து உத்து பார்ப்பார். உள்ளே புத்தர் இருக்காரான்னு கவனிப்பார். இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அவர் கண்ணுக்கு. சரி இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நேராக ஒரு புத்த மடாலயத்துக்கு போனார். அங்கே இருக்கிற ஒரு புத்த துறவியை சந்தித்தார். அவர்கிட்ட விசாரித்தார், சுவாமி புத்தரின் தூய்மை ஒளிஞ்சிருக்கிற அந்த கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னார். அந்த கல் இருக்கிற இடம் எதுன்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் துறவி. இல்லைங்க அதுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இவர். சரி கவலைப்படாதீங்க, ஏன் கூட வாங்க காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனார். எங்கே போனார்னா அந்த மடாலயத்தின் பின்பக்கம் போனாங்க, ரெண்டு பேரும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்தது. என்ன அது, நாம் கேட்டது கல், இவர் அழைச்சிட்டு வந்து காட்டுறது கிணறு அப்படின்னு இவருக்கு சந்தேகம். ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் சொன்னார், துறவி எட்டி பாருங்க உள்ள அப்படின்னார். கிணறுக்குள்ளே என்ன இருக்கும்னு இவருக்கு தெரியாதா, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தார். பார்த்தா அதில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியில் தன்னோட உருவம் தெரிஞ்சுது. இப்போ அந்த புத்த ஞானி சொன்னார், துறவியாரே புத்தரை நாம் தான் ஒழிச்சு வச்சிருக்கிறோம், நமக்குள்ளே தான் அவர் மறைஞ்சிருக்கிறார். அவர் அடையாளம் தெரியாதபடி மூடி இருக்கிறது எது தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் போலித்தனம் பதட்டம் ஆசை இதெல்லாம் தான். அறிவு அப்படிங்கிற ஒளியால் அதையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா அந்த அழகான புத்தர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னார் துறவி. அதனால் நமக்குள்ளே இருக்கிற நம்மளை நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையான மனிதன் உள்ளே இருக்கிறான். இவர் கல்லை பார்த்துட்டு உள்ளே யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது சிற்பிக்கு. ஆனால் உண்மையான புத்தர் எங்கே இருக்காருங்கிறத அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி தான் பல பேர் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொன்னார், அதோ பார்ப்பா மனசு தான் கல், அறிவு தான் ஒளி, உன்னுடைய மனசுங்கிற கல்லை அறிவுங்கிற ஒளியால் செதுக்கி அழகான மனிதனாக நீ வெளியில் வரணும்னார். அதுக்காக தான்ப்பா தேடிகிட்டு இருக்கேன்னா அவன், மனசுங்கிற கல்லை தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா அறிவுங்கிற ஒளி எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. அதனால் அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறவன் என்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க போகிறான், அதையே கண்டுபிடிக்க முடியலங்கும் பொழுது. அதனால் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சு. நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை.
சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாக ஆகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான், இவன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான். அவன் ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதில் ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரிச்சா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது, ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை, ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான்.
அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன், அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல, இருந்தாலும் அதை கொண்டுகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்பிச்சு. மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோடய ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீ நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான், உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துடுது டாக்டர் அப்படின்னா, நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். ஒரு நீதிமன்றம், அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இள வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதி விட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.
அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான் அரசாங்கத்தை இருக்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னார். சரி, அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பித்தார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம். கடவுளை நம்பு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பித்தேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதான் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவாக தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். அதனால் இப்போ மறுபடியும் ஒரு சோதனை என்னார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு. முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழித்து இவரே அவரை தேடிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவர், அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார். முதல் தடவை ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்போ நீங்கள் 2வது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னார் ரொம்ப விரக்தியாக. ஒரே ஒரு தோல்வியில் உங்கள் நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமாக நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில் முடிஞ்சுட்டதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்மகிட்ட தான், நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேரில் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையாக அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தால் எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரியவர் கருத்து. தியானத்தின் மூலமாக தான் உனக்குள்ள ஆழமாக தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்தில் நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டு தான், பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டு தான் குழந்தை. போ கிடைக்குமேன் இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமாக உட அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான்.
இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம், ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களெலாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம், இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம், இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடைய தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான், அவங்களாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது, அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பார். ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நான் சூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர். ஒரு நண்பர் ஆனந்தமாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், விட்டுடலாம்னு தான் பார்க்குறேன் ஆனால் முடியலையேன்னார். மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னும் அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், சரி சார், இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக புகையை உள்ளுக்கு இழுத்தார். அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார். ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு பிறகு அவர் உடம்பில் படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியுமா? ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க, அப்படி அவர் நிறுத்தின 20 நிமிடங்களுக்குள்ள உயர் இரத்த அழுத்தம், உடல் வெப்பம், நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துடுதான். 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் பிரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான். இரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான், ஆக்சிஜன் அளவு கூடுதான், சரியான அளவுக்கு வந்துடுதான். ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா 24 மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுதான். 48 மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுதான். அதனால் நாக்கு சுவை உணர்வு, மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான், நல்ல நிலைமைக்கு வந்துடுதான். சிகரெட்டை நிறுத்தின 3 நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபமாயிடுதான். இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்கிறாங்க. 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது, நடக்கிறது சுலபமாயிடுது,
நுரையீரல் கொள்ளளவு 30% அதிகரிக்குது. 1-9 மாதத்துக்குள்ள சுவாச குறைபாடுகள் நீங்குது. நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. 1 வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது. இந்த சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள்ள 1 நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது. புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது. ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியாக இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது. அதனால் புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த பழக்கத்தை விட்டுவிடுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதையெல்லாம் நாம் சொன்னால் யார் கேட்குறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர், அவர் என்கிட்ட சொன்னார், சார் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை, அது ரொம்ப சுலபம் அப்படின்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே 20 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையாக. அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. 1-8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம்பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு 1 தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணினா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்சியா அது ஏற்படுமா, சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார்
அப்படிங்கிற ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார், தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சார். சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்தார், கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதை பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போகிறதில்ல. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காலத்திலையும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக அவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலையும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான், கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸு தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.